ஸோ ஹலோ கைஸ், நான் தான் விஷாலம் லாக்ஸர். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 ஆகுது. நாங்கள் பார்த்திங்கன்னா மாஸ்க்லாம் போயிட்டு இருந்தாச்சு, எங்கள் அம்மா வரல. இப்போ நம்ம அதுக்கு போய் கேட்போம். அண்ட் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, எங்கள் அம்மா கூட வேலை பார்க்குறோம். ஆள் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஏதோ வேலையை பற்றி பேசுனாங்க போயிட்டு, அப்புறம் வீட்டில் வரணும் சாமிக்கல. எங்கள் அம்மா வேறு காலையில் பூசைக்கு வரல. அது ஒரு பெரிய சம்பவம். காலையில் மாஸ்க் போகிறது கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு பாட்டு படித்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்து ஓடினேன். மம்மி காலையிலுக்கு என்ன சாப்பாடு? இட்லி வேற வேற நீ சமையல் பண்ணுறா லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு 3 பூரியும் ஒரு எப்பவுமே பருப்போட தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு பருப்போட இல்லைங்கிறனால லேட் ஆகிடும் ரொம்ப. என்ன 9:30 ஆகிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்படிதானம்மா? எங்கே போயிட்டு வந்தோம்மா? இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கா? ஆ, உங்களுக்கு என்ன சாப்பாடு? காலையில் பூசைக்கு வரல, நானே தூங்கிட்டேன். சரி, உங்களுக்குள்ள இட்லி எங்கே இருக்கா? எங்கள் அம்மாவுக்குள்ள இட்லி இது நான் இருக்கு பாருங்கள். 3 இட்லி அது அவங்களுக்கு, 3 இட்லி, அப்புறம் அவங்களுக்கு ஒரு வடை, வேறு எனக்கு ஒரு வடை. பூசைக்கு வராமல் நீங்கள் என்னை தூங்கியிருக்கிய? கால் வலி, அதனால பூசைக்கு போகல. நான் இப்போ எத்தனை மணிக்கு வந்துருச்சேன்? நானே கால் வலியில் கொஞ்சம் சாதாப்படுத்தா தான் எழும்பலாம். நீ தண்ணி கூட எடுக்க மாட்டாங்க. அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாதர் கரெக்டாக போயிட்டு இருந்தாங்கண்ணா. அதுக்கப்புறம் தான் கடகடன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு மூஞ்சி வலிக்கிட்டு பல் வலிக்கிட்டு மூஞ்செல்லாம் கழுவி எடுத்துட்டு ஓடினேன். அப்புறம் 7:30 போல் மாஸ்க் முடிஞ்சு இப்போ சாப்பிட போகிறோம். வேறு அதுதான், வேறு 2-3 சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்து, காஃபி டீ போடுறதுக்கு மில்க் வாங்கிட்டு வந்தேன் 10 ரூபா. அப்புறம் ஒரு கிட்கட் வாங்கிட்டு வந்தேன், என்னோடய ஃபேவரெட்டு, அண்டு ஒரு 5 ஸ்டார், அப்புறம் ஒரு டேரி மில்க். இதுதான் இது பார்த்தீங்கன்னா நேரத்தை பொறிச்சு வச்சா அப்படி தானே? அது எதுக்கு பொறிச்சு வச்சு? அதில் வத்தல் பொறிச்சு வச்சிருக்கியா? சாப்பிடுவேன். பூசை வராமல் எப்படி இருந்துச்சு? மனசாட்சி இல்லையா? ஆ, சரி, வேற நாளைக்கு நீ வேலையா? அப்படியா? சரி, ஓகே மம்மி, சாப்பிடுவோமா? பாய். வாய்ஸ் சொல்றேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு முன்னாடி போனா ஒரு இடம் மட்டும் போடுறது. சரி, டாடா, பாய்.